ஹிடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இந்த தென்றல் வந்து இணையத்தோடும் சீரியலை பற்றி என்னதான் சொல்கிறதுனே வர நமக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த அளவுக்கு வந்து கதையில் அந்த அபியுடைய கேரக்டரை வந்து நாராசமாக கொலை பண்ணி வச்சுருக்காங்க. ஆரம்பத்தில் அபியுடைய கேரக்டர் அவ்வளோ ஒரு முற்போக்காக வந்து ஒரு பிரில்லியண்ட்டாக சில விஷயங்களை தெளிவாக பேசக்கூடிய ஒரு ஆளாக இருப்பாங்க. எதுக்காக இந்த கதை இப்படி கொண்டு போகிறாங்கிறது நமக்கு ஒன்றும் புரியவே இல்லை. ஸோ இப்போ வந்து மசாஜ் பண்ணி விட்டுட்ருக்காங்க செண்பகம். செண்பகம் மசாஜ் பண்ணி விட்டுட்டுருக்க உடனே அந்த சமயத்துலன்னு பார்த்து வந்து ஒரு விஷயத்த கேட்கணும்னு யோசிச்சுட்டே வந்து சுடற்பாப்பாக வராங்க. என்ன அப்படின்னு வந்து பார்த்தா, நீ போய் கேளு அனுப்ப வேற செய்யறாங்க விஜி. உடனே அங்க வந்ததுக்கு அப்புறமா, இந்த மசாஜ் எல்லாம் எப்படி பண்றீங்க எனக்கு கத்து கொடுங்க அப்படின்னு வந்து விஜி கேட்டா, நாங்க தான் கிளம்ப மாட்டேன், நான் போற மாதிரி சிச்சுவேஷன் வந்து அப்ப கத்துறேன் அப்படின்னு வசனம் எல்லாம் பேசுறாங்க. பேசினதுக்கு பிறகுதான் வந்து பார்த்தா சுடற்பாப்பா வந்து அவன் வந்து டூருக்கு போகணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுது. டூருக்கு போக ஆசையா இருக்குங்கும் போது, இல்லம்மா இப்ப முடியாது, ஏன்னா வந்து உனக்கு உயிருக்கு ஆபத்து இருக்கு அப்படிங்கிற சொன்னோட அந்த பொண்ணு வருத்தப்பட்டு, எத்தனை தடவை விஷயத்த தான் என்ன வந்து சொல்லக்கூடாது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சொல்லுவேன், உன் அம்மான்னு கூப்பிடக்கூடாதுன்னு, என் அப்பா யாருன்னு கேட்கக்கூடாதுன்னு, எல்லா விஷயத்தையும் நான் ஒத்துக்கிறேன், எனக்காக எதனா என்னதான் நீ பண்ணுவனு கேட்கும் பொழுது என்ன எனக்கு கோவம் வரும், எனக்கு கோவம் வரும், இந்த கோவம் வர மாதிரி நடந்துக்காது அப்படிங்க. சும்மா எதுக்கு எடுத்தாலும் பிள்ளைகிட்ட போய் கோவம் வரமா நடந்துக்காது கோவம் வரமா நடந்துக்காது அப்படின்னு சொல்லிட்டே தான் பிள்ளை எதையுமே சொல்றதுக்கு பயந்துட்டே தான் இருக்கும். சொல்லாமல் இப்போ திருட்டு தான் பண்ண ஆரம்பிக்கும். அதுதான் அந்த பிள்ளை ஆல்ரெடி இப்போ பண்ண ஆரம்பிக்குது. இந்த அளவுக்கு மோசமான அம்மாவா இவங்க இருந்துகிட்டு, இவங்க விஜிக்கிட்ட வந்து சைக்காலஜி கூட தெரியாதாக்கா உங்களுக்கு, சைக்காலஜி தெரியாதா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே வந்து நீ எப்படி தான் கலெக்டர் ஆணையன்னு புரியலமா நம்ம நினச்சிட்டு இருக்கும் பொழுது விஜய் அனுப்பி சரி பண்ணலாம் வேற சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா வேற இப்போ வந்து வெற்றி ஒரு பிரச்சனையில் வேற இப்போ சிக்கியிருக்காரு. ஏன்னா வந்து இப்போ இந்த புதுசாக அந்த சிலக்கடத்தல் விஷயத்துக்கு ஒரு ஐயர் வேற வந்து பூசாரி வந்து அவர் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு உற்சவரை வந்து கடத்தி மாற்றி வச்சுட்டாங்க சிலையை அப்படின்னு உடனே, இது வந்து ஏற்கனவே இந்த கள்ளசாராயம் காய்ச்சினவங்க தான் இருப்பான், அப்போ தான் அவனுங்க தான் அந்த திருடிப்பானுங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் வந்து அந்த முதல் அந்த ஒரு சிங்கப்பூர் பார்ட்டி என்ன சொன்னார் அப்படின்னா, திருடுறதெல்லாம் எங்கள் வேலை நாங்கள் பார்த்துக்கிறோம், வெறும்னே வந்து கொண்டு போய் சென்னைக்கு பத்திரமா சேர்க்கறதுக்கு தான் எங்களுக்கு ஆள் தேவைன்னாங்க. இப்போ என்னன்னா திருடுறதுக்கு தான் ஆள் சேர்த்த மாதிரி பேசுறாங்க. என்ன ஒரு எழுதும் போதே முந்த நாள் பேப்பரும் அடுத்த நாள் பேப்பரையும் பார்க்க மாட்டீங்களா நமக்கு புரியல, இல்லை நான் தான் ஒழுங்காக எபிசோடை பார்க்காமட்டேனா திருப்பி ஒரு தடவை பார்க்கணுமா அப்படின்னு பார்த்தா அதுக்கு எனக்கு தெம்பு வேற இல்லை. ஸோ இப்போ இந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சுடற்பாப்பா ரொம்ப அப்செட்டில் இருந்தவொடனே அது நான் சிம்பாட்டை பேசணும் அப்படின்னு சொல்லுது. சரினு அடுத்த ராத்திரில சிம்பாக்கு ஃபோன் பண்ணி கொடுத்தா அந்த செண்பகம் அதையும் வேற பார்த்துட்டு உடனே வந்து என்னம்மா நினச்சிட்டு இருக்கு ஃபோன் பேசக்கூடாது இதே நேரத்தில் அப்படின்னு ஃபோனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. திருப்பி திருப்பி அந்த பொண்ணு என்ன சொல்லுது அப்படின்னா வந்து அங்கே பேசி வந்து எனக்கு வந்து என்ன டூர் கூப்பிட்டு போனோம்னா அவரும் வந்து வேணாம்னு தான் சொல்லிகிட்டு இருக்காரு. அந்த சமயத்தில் இதை பேசிக்கிட்டு இருக்க உடனே டக்குன்னு வேற வந்து நேராக படிக்கட்டில் இறங்கி வந்த அபி என்ன நினச்சிட்டு இருக்க அப்படின்னு ஃபோனை பிடுங்கி அவள்கிட்ட தான் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கானடா, அந்த பிள்ளைக்கு உடம்பு சரியில்லாம கூட அவர் தான் வந்து பார்த்துக்கிட்டாரு, அந்த நன்றி கடனும் இல்லை, வீட்டு ஆஃபீஸ் வாசலில் வந்தார் அங்கேயும் பேச விடல, ஃபோனை உடனே கட் பண்ணி விட்டுறாங்க, கட் பண்ணி விட்டு இதுக்கும் கோவப்பட போகிறாங்க. அந்த குழந்தைய டூருக்கு போவேணான்ட்டிங்க, அதுக்கு சந்தோஷமாக இருக்க எந்த விஷயம் செய்யக்கூடாதுங்கிறீங்க, அந்த பிள்ளையை எதுக்கு கூட பெற்று வளர்த்துக்கிட்டு பேசாமல் களைச்சுட்டு இருந்துருக்கலாமேங்கிற அளவுக்கு நமக்கே இப்போ தோன்ற அளவுக்கு தான் மோசமாக நடந்துகிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.